ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ் 2024 டாப் டென்னுடைய லிஸ்ட் மெடலிஸ்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதை 27 கோல்ஸ் வச்சுட்டு முன்னாடி இருந்தாங்க. சைனா கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. பட் திரும்பவும் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28 கோல் எடுத்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து டஃப் காம்படிஷன் வந்து சைனாவா இல்லை யுஎஸ்ங்கிறது தான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட் 10 பிளேசஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் பிளேஸ் சைனா, செகண்ட் பிளேஸ் யுஎஸ், தேர்ட் பிளேஸ் ஆஸ்திரேலியா, ஃபோர்த் பிளேஸ் ஃப்ரான்ஸ், ஃபிஃப்த் பிளேஸ் கிரேட் பிரிட்டன், சிக்ஸ்த்தில் சவுத் கொரியா, செவனில் ஜப்பான், எட்டில் இத்தாலி, நைனில் நெதர்லாந்து, டென்னில் ஜெர்மனி. ஸோ இவங்க தான் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. நம்மளுடைய இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 17th பிளேஸில் இருக்குது. இந்த 17th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வரைக்கும் 3வது பிளேஸில் 3 பிரான்ஸ் வாங்கிய 62 வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி டீம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வெற்றியை இது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கரண்ட் லைஃப் ஸ்டேட்டஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். பாரிஸோடைய 2024 ஸ்டேட்டஸ். இப்போ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் போட்டாங்க. 69th பிளேஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து 17th பிளேஸில் இருக்கோம். சைனா வந்து 28, இங்கே பார்த்திங்கன்னா 27. இதில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யுஎஸ் தான் வந்து இப்போதைக்கு நம்பர் 1 இருக்குது. இதுதான் வந்து டாப் 50 லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன கண்ட்ரிஸ் சேர்ந்ததுலக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இது தான் என்றைக்கு இந்த தேதிக்கான டாப் 50 டேலி மெடலிஸ்டோடைய அப்டேட். ஓகே, மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.